ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வந்து பாத்ரூம் இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் இருக்குதுங்களா? ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து எல்லா இடத்துமே கிளீன் பண்ணுவோம், ஆனால் வந்து இந்த பாத்ரூம் டோரை மட்டும் நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி கண்டுக்காத விட்டுட்டதுனால நம்மளுக்கு எப்படின்னா சோப்பு கரை இந்த மாதிரிலாம் நம்ம துணி வாஷ் பண்ணுற அந்த சோப்பு கரை, நம்ம குளிக்கிற நம்மளுடைய சோப்பு கரை எல்லாமே பட்டு இந்த மாதிரி டோர் வந்து ஸ்பாயிலாக போயிருக்கும். அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்ற ஒரு மெத்தடை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டோர் பாருங்கள் எப்படி ஒரு சுத்தமே இல்லாமல் இருக்குது. நான் வீடியோக்காக இந்த மாதிரி சுத்தம் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஏன்னா வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக தான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சூப்பரான மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட டோர் வந்து ரொம்ப பளிச்சு பளிச்சு என்று க்ளீனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு வந்து வாட்டர் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அரை கப்பு அளவு வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே சோப்பு தூள் இருந்தாலும் ஓகே, சோப் பவுடர் இல்லை, சோப்புடைய அந்த சர்ஃபெக்சல் இந்த மாதிரி வந்து ஜெல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் லிக்விடாக வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தது நல்லா நுரைச்சி வரும், அந்த மாதிரி நுரைச்சி வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வாங்க பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணலான்றத பார்க்கலாம். நல்லா இப்படி நுரைச்சி வரும்பொழுது நம்ம இதெல்லாமே வந்து கலந்துக்கலாம். இதுக்கு கலரு கலரோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு க்ளீன் பண்ணுற இந்த மாதிரி ஒரு கேன் வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம இருக்கிற லிக்விடை வந்து நம்ம இப்போ கலந்து வச்சுருக்குது. நான் உங்களுக்கு பவுலில் எதுக்காக காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் பவுலில் காமிச்சேன். இப்போ இந்த லிக்விடை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சு. இது நல்லா இப்படி குளிக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈவனாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம். இப்போ பாத்ரூம் டோரை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா அது ஊறியிருக்கும். உங்களுக்கு சிமெண்ட் தரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா தொடச்சி விடலாம். சிமெண்ட் தரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் அவாய்ட் பண்ணிடுங்க, வெறும் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த இடத்தெல்லாம் நம்ம இப்படி இந்த மாதிரி அழுத்தி நம்மளுக்கு இன்னும் அதிகமாக போகலை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு பாத்ரூமுடைய டோரெல்லாம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு க்ளீனாக உங்களுக்கு வந்து விட்டுடும். இந்த மாதிரி ரொம்பவும் சுத்தமாயிடும். உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த இதெல்லாமே வந்து கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எதுவும் பண்ணலை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து அதை சுத்தம் பண்ணிட்டோம். இது ரொம்ப உங்களுக்கு அழுக்காக இருந்துச்சு, ரொம்ப உங்களுக்கு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.